இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தைகளை வாசித்த போது நினைவிற்கு வந்த ஒரு திருக்குறள், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர்னான நன்னையும் செய்துவிடல் என்பதாகும். இந்த குறளின் விளக்கம், யாரேனும் ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் கூட அவர் வெட்கமுறும் அளவிற்கு நன்மைகளை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாகும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இன்றைய இறை வார்த்தையும் அமைந்திருக்கிறது. யாரேனும் ஒருவர் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தால் நாம் இரண்டு மடங்காக அதை அவர்களுக்கு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பல நேரங்களில் பலரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என எண்ணுகிற நாம் பல நேரங்களில் பெறுபவர்களாகவே இருக்கின்றோம். பெறுபவர்களாக இருப்பது அல்ல நமது பெருமை, கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுக்கவும் பல நன்மைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதும் நமது வாழ்வை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் இயேசுவால் முன்மொழியப்படக்கூடிய வார்த்தைகள் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை திருப்பி பார்க்கிற போது 33 ஆண்டுகள் இந்த அகிலத்தில் வாழ்ந்தாலும் அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். எத்தனையோ விமர்சனங்களை அவர் சந்தித்தார். ஆனால் சந்தித்த போதும் கூட தன்னை விமர்சித்தவர்களுக்கும் நன்மை செய்பவராகத்தான் தன் வாழ்வை இயேசு அமைத்துக் கொண்டார். 1000 ஆண்டுகளை கடந்து இந்த இயேசுவை பின்பற்றுகின்ற நீங்களும் நானும் இந்த இயேசுவை போல இயன்ற அளவிற்கு நன்மைகளை முன்னெடுப்போம். நம்மிடம் எதிர்பார்ப்பதை விட இன்னும் அகுதியான நன்மைகளை அவர்களுக்கு கொடுப்பவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.